ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளியம் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ரெண்டாவது வருஷம் பழனிக்கு நல்லபடியாக வந்து போயிட்டு வந்துட்டோம். அது எப்படி போனோம், என்றைக்கு போனோம், தரிசனம் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி என்ஜாய் பண்ணோம், சாமி எப்படி பார்த்தோம் அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சாரி, இது வந்து நாங்கள் போயிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இடையிலேயே வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தேன், தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் பண்ண முடியலை. இப்போ வந்து தம்பியும் நல்லா இருக்கான், வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருச்சு, அதனால வந்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் முத நாள் வந்து போயிருந்தோம் கோயிலுக்கு, பழனி முருகன் கோவிலுக்கு வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து வந்து கிளம்பியிருந்தோம். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். சரி, முத நாள் போயிட்டு மறுநாள் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நாங்கள் பிளான் போட்ட மாதிரி வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து வந்து 12 மணிக்கு வந்து கிளம்பினோம். கோயிலுக்கு வந்து போய் கிளம்பிட்டோம், 6 மணிக்கெலாம் போய் இறங்கிட்டோம் கோயிலுக்கு. சரி, சாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு இருந்து 4 மணிக்கெலாம் போய் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு வந்து மலை மேலே வந்து ஏறிட்டோம். இந்த வாட்டி வந்து ஃபோன் வந்து மேலே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து என்னோட ஃபோன் உங்கள் அப்பாவோட ஃபோன்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு முத நாள் வந்து சாமியை பார்த்துட்டு மேலே வந்து தங்கத்தேரெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு நைட்டு வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு வந்து 9 மணி ஆச்சு. வந்து சாப்பிட்டு அங்கே வந்து ரூம் வந்து பிடிச்சிருந்தோம். ரூம் பிடிச்சதுனால வந்து அங்கே வந்து நைட்டு வந்து தங்கிட்டோம். தங்கிட்டு காலைல வெள்ளனையுமே வந்து சரி போய் மழனி வந்து எங்கே இருக்கிற இடத்துல வந்து சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் வந்து வந்தோடனே வந்து பழனி அடிவாரத்தில் வந்து சாமி வந்து கும்பிட்டோம். ஏன்னா முத நாள் வந்து மலை மேலே ஏறி நாங்கள் வந்து திருப்தியாக வந்து சாமி வந்து முருகர் வந்து ராஜலங்காரம் போட்டிருந்தாங்க. வந்து சாமி கும்பிட்டு நைட்டு ஃபோட்டோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே கோயிலே வந்து சுற்றி 2 ரவுண்டு வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து சரி கடைக்கு போய் நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பிரசாதம் கொடுக்குறதுக்காக வந்து சிப்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக நேந்திரப்பழ சிப்ஸ் வந்து நான் நேரடியாக வந்து பார்த்துருந்த கடையில் இந்த காயை தான் வந்து சிப்ஸாக வந்து போடுறாங்க. இது எப்படி போடுறாங்க, சுத்தமான தேங்காயில் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வந்து 12:30 ஆகிருச்சு. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிட்டேன். வந்தோடனே வந்து தம்பி வந்து தூங்கிட்டான், பாப்பா வந்து அப்படியே வந்து ஜாலியாக வந்து படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்டு வந்து கதை பேசிட்டு இருந்தாங்க, அம்மா அதை பார்த்தேமா இதை பார்த்தேமா யானையை தாம்மா பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மதியானம் வந்து போய் சாப்பிட போனோம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நேரமாச்சு, 4 மணிக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அப்பா சரி வாங்க போயிட்டு அப்படி சண்முக நதினு ஒரு ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பழனிக்கு போகிறது வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டே இருந்தேன், போன வருஷம் வந்துட்டு பார்க்க முடியாது போயிடுச்சு, சரி இந்த வருஷம் மாதிரி பார்த்துட்டு போவோம்ப்பா அப்படின்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து ரெடியாக வச்சுட்டு நம்ம வந்து போவோம், போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்தால் குதிரை வண்டி வருது, அது வருது, இது வருது, பாப்பா அம்மா அந்த குதிரை வண்டி வருதுமா, நம்ம குதிரை வண்டியில் போமாம்மா சவாரி போமாம்மா அப்படின்ச்சு. நம்ம இல்லைம்மா நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டோமா ஆட்டோவில் போவோமா அப்படின்னு சொன்னேன். திரும்பி அம்மா பாப்பா அங்கேருந்து வருதுமா குதிரை வண்டி வருதுமா வாங்கம்மா போவோமா ஒரு ரவுண்டியாவது போவோமா அப்படின்ச்சு. இல்லைம்மா போன வருஷம் தான் போனோம்லம்மா அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு தடவை 2 தடவை கேட்டால், 3வது தடவை வந்து சரி வந்தால் ஏற்றுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குதிரை வண்டியே வரல. அப்படியே பாப்பா வந்து டயர்டாகிடுச்சு. சரி அப்படியே அவங்க கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துச்சிட்டு அப்படி சண்முக நகதிக்கு வந்து நாங்கள் ஆட்டோவில் வந்து வந்துட்டோம். அங்கேருந்து பக்கத்தான்னு சொன்னாங்க, ஆட்டோக்காரனை வந்து நல்ல டைப்பாக இருந்தாங்க, கரெக்டாக வந்து கூட்டி வந்துட்டு வெயிட் பண்ணுறப்பா நீங்கள் போய் பார்க்குறேன்னா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இந்த கோயிலுக்கு பழனிக்கு வரவங்க வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு தான் பழனிக்கு போவாங்களாம், எங்களுக்கு அது தெரியலை. நாங்கள் வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி போய் கை காலை நினச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து பாப்பா புதுசாக பார்க்குது. என்னமோ எனக்கே அப்படி தான் இருந்துச்சு, என்னமோ படியாக இருக்குது அப்படின்ச்சு. உள்ளேயும் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனோம். நடந்து போனதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கிணறு வந்து வந்துருச்சு, ஆறு வந்துச்சு. அப்படியே பாப்பா பார்த்தா என்ஜாய் பண்ணிடுச்சு. அப்படியே நானும் வந்து இந்த குழந்தை இதை பார்க்கவும் சின்ன பிள்ளைக்கு சின்ன பிள்ளையாக மாறிட்டேன். போனோடனே ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த குளத்துலலாம் வந்து குளிச்சிருக்கோம். இப்போ ரொம்ப நாளாச்சு குளத்துலலாம் பார்த்து போய் அப்படியே தண்ணியில் வந்து உங்கள் அப்பா சரி வா போதும் உன்னை சளி பிடிச்சிட போது வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அங்கேயே ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஓட்டியாச்சு. நானும் பாப்பாவும் ரொம்ப இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா நீ வந்தால் வாங்க வரட்டினா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மயிலை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஓடி வந்துட்டான். அம்மா ஆமாம் அவங்க 2 பேரும் வேகமாக போகிறாங்க அம்மா நம்ம போவோமா அப்படின்னு சொன்னால், சரி ஆட்டோ வேறு வெயிட்டிங்கில் நிற்குது, சரி இன்னொரு நாள் வந்து நம்ம வரும்போது வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கோயிலேருந்து வரும்போது இந்த அண்ணன் வந்து பைபாஸில் வந்து கூட்டி வந்துட்டாங்க. அப்போ சொன்னேன் அண்ணன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த ஊருக்குள்ளே போய் போங்கண்ணே, எப்போது நீங்கள் போகிற ரூட்டில் போங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா டிராஃபிக்காக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ கேட்டியம்மா அதுக்காக நான் கூட்டி போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து இந்த இடம் சண்முக நதியோட மெயின் வந்து இப்படி தான் இருந்துச்சு, எப்போவுமே கூட்டமாக இருக்குமா, கோயில் தான் சரியான கூட்டம், அதுவும் கிறிஸ்மஸ் வேறு, அந்த கிறிஸ்மஸ் டைம் லீவ் வேறையான லீவ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு. மேலே போயிட்டு கோயில் போயிட்டு வந்துட்டோம். சரி சண்முக நதியும் பார்த்தாச்சு, அது திருப்தியோடு நம்ம வந்து தண்ணே சொல்லிட்டு என் தண்ணிட்டு சொன்னேன், அண்ணே ஊருக்குள்ளே போய் போவோன்னே இந்த பஸ் ஸ்டாப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போனே அப்படின்னு சொன்னேன். இந்தம்மா எல்லோரும் ஊர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா நீ வா உலக அதிசயம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம வா போவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெயிலேயே அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க, நல்லா இருக்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, போது மாத்தா வாசத்துக்கு இருந்துச்சா
கூப்பிட்டு என்னென்னமோ இவங்க போகிற ஓம் போக்கத்துக்கெலாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி அப்பா சத்தப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியே வந்து உட்காந்தாச்சு. அப்புறம் உட்காந்து பா வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன் நானும் மயனும். அப்போ வந்து இவங்க அப்பாவை வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்ததுனால இருடையும் உனையே நான் தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க போல இருக்கு. நானும் வீட்டுக்கு வந்தால் பார்த்தேன். இது எப்போ எடுத்தீங்கன்னே நீங்கள் மட்டும் எடுத்து இல்லை நாங்கள் எடுத்தோம்ல அப்படின்னாங்க. அப்புறம் தம்பி அப்பா போகும்போது ஏதாவது வாங்கி தரியா அப்படின்னு சொன்னான். சரிப்பா வாங்கி தரேன்ப்பா வாங்க போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. பழனியில் தான் உனக்கு எல்லாம் வாங்கிட்டு நடான்னு இல்லை எனக்கு இங்கே ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் ஏதாவது வேணும் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னா அப்படின்னு கேட்டான் தான். ஆனால் ஒன்றுமே வந்து கடைசியில் வந்து வாங்கிக்கவே இல்லை. பேசாமல் பஸ் ஏறி உட்காந்துட்டோம். இதான் பழனியோட மெயின் ரோடான். இப்படி இந்த கோயிலுக்கு வந்து இந்த ரோட்டு வழியாக போனோம் அப்படின்னா பழனி மெயினில் வந்துடுமா அப்படின்னு நல்லா இருந்துச்சு. காமிச்சிட்டே வந்தாங்க ஒன்று ஒன்றா. சரி அதையும் கேட்டுக்கிட்டு சரி ரெண்டாவது வருஷம் நல்லபடியாக வந்து முருகரை வந்து பார்த்தாச்சு. நாங்கள் வந்து வரதாவே நானும் வந்து வரதாவே பிளானில் இல்லை. ஹஸ்பண்ட் ஒண்டி தான் மழை போட்டிருந்தாங்க. சரி அவங்க போயிட்டு வரட்டும் இன்னொரு வருஷம் வந்து நம்ம சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசாமல் இருந்தோம். சரி அவங்க அப்பா சடனாக வந்து வேலை விட்டு வந்தோன்னா வாங்க கிளம்புங்க போவோம் பழனிக்கு போயிட்டு வருவோம் போய் மாலையை கழட்டிட்டு அங்கே போய் சாமியையும் கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் பழனி பஸ் ஸ்டாப்பில் இந்த இடத்துல வந்து மயில் இருக்குல்ல அதை வந்து சில மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து தேவையான திங்ஸ் விளக்கு எல்லாம் வாங்கணும் எங்களை வந்து தீவக்கால் வாங்கணும். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து முருகன் சில ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. வேல் வந்து குட்டியை அழகாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தனால மழை அடிவாரத்தில் வந்து கடையில் வந்து இருந்துச்சு. வேல் வந்து குட்டியாக அழகாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி சொல்லிட்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் பொங்கலுக்கு ஒப்பன் பார்த்தா பொங்கலுக்கு வைக்க முடியலை. இப்போ தைப்பூசத்துக்கு தான் வந்து வீட்டில் வச்சு சாமி வந்து திருப்தியாக வந்து கும்பிட்டோம். யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து பழனிக்கு வந்து போயிட்டு வந்தீங்க பழனி தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ரெண்டாவது வருஷ பழனி தரிசனம் நல்லபடியாக இருந்துச்சு போயிட்டு வந்துட்டோம். வரதுக்கு வந்து நைட் ஆயிரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. வரும்போதே வந்து மணி 8:30 மணி ஆச்சு. சரின்னு சொல்லி பாப்பாக்கு தம்பிக்கு இடியாப்பம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சித்தராராக உட்காந்துட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் வந்து அப்படியே வச்சாச்சு. வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் தான் அதுக்கு பிரசாதம் கொடுத்தோம். தேங்க்யூ.